ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாபஸ் எஜுகேஷன். ஸோ இன்றைய தினம் ஜனவரி 2ஆம் தேதி நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் ஒரு 3 கல்வி சார்ந்த தகவல் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத 1 பை 1 பார்த்தலாம். நீங்கள் எதிர்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பொது தேர்வு, ஓகேங்களா, பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பின்பு தான் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. ஆஃப்டர் எலெக்ஷன், ஸோ தேர்தலுக்கு பிறகு தான் வந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் நடைபெறும், அட்டவணை வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு வந்து எலெக்ஷன் வந்து ஸ்கூல்ஸில் தான் நடக்கும், ஓகேங்களா, பள்ளிகளில் வகுப்பறைகளில் தான் வந்து நடைபெறும். அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பொது தேர்வு வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து சட்டமன்ற தேர்தல், ஓகேங்களா, மே மாதத்திற்கு பிறகு தான் வந்து தேர்தல் வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான மாறுதல் கலந்தாய்வு, ஓகேங்களா. ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் இருக்கும் ஒரு ஒரு வருஷமும், அந்த மாறுதல் கலந்தாய்வு வந்து பள்ளிகள் திறந்த பின்னரே நடத்தப்படும், அதுக்கான அறிவிப்பு வந்து முதல்வர் வெளியிடுவார் அப்படிங்கிற 2வது ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. 3வதாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப முதல்வர் ஆணை பிறப்பித்துள்ளார், ஓகேங்களா. ஸோ இந்த டீச்சர்ஸ் வேகன்சி இருக்குல்ல, செகண்டரி கிரேட், பிடி, பிஜி, இது போன்ற டீச்சர்ஸ் வேகன்சிஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பானையை முதல்வர் வந்து வெளியிட்டதாக வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைய தினம் இந்த 3 தகவலை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, பள்ளிகள் வந்து இப்போதைக்கு திறக்கணுமா என்ன அப்படிங்கிறத கருத்தை வந்து தெரிவிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா திறந்தே ஆகணும், ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, 0 இயர் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதே போல் ரெடியூஸ்டு சிலபஸ் இருக்குது, ஆனால் வந்து நமக்கு இது இருக்கிற ரெடியூஸ்டு சிலபஸ் கைக்கு கிடைக்கல. நம்மளுடைய அண்டை மாநிலம் பாண்டிச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, பட் நமக்கு வந்து எதுவுமே தெரியல. சிபிஎஸ்சியிலும் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் சொல்லியாச்சு, 30%, நமக்கு ரெடியூஸ்டு சிலபஸும் தெரியல. பப்ளிக் மட்டும் இருக்கான், ஆனால் வந்து ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகணும் தெரியாது, ரெடியூஸ்டு சிலபஸும் தெரியாது, ஆனாலும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.